90's காதலுக்கும் 2K காதலுக்கும் என்ன வித்தியாசம்? 90's கிட்ஸ் வந்து கண்ணீர் விட்டு சுத்தி நிற்பானுங்க, 2K கிட்ஸ் வந்து ரூம் போட்டு சுத்தி நிற்பானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது எனக்கு 90's காதலை பத்தி அவ்வளவா தெரியாது. கேள்விப்பட்டது வந்து பார்த்தா, அப்பெல்லாம் இந்த லவ் பண்ணணும்னா இந்த ஸ்கூல் ஆண்ட போய் லவ் பண்றது, இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் போய் லவ் பண்றது, இந்த காலேஜ் எல்லாம் போய் தேடி போய் லவ் பண்றது, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்மளா ப்ரோ லவ்வே பண்ணது இல்லை. அது பார்த்த வரைக்கும் என்னன்னா வந்து 90's லவ்னா நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இப்போலாம் எங்கே 2K கிளவுனா அப்பப்போ வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஆள் மாற்றிடுறாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பையனாக இருக்கானு நிறையா ஏகப்பட்ட கட் இது ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமா நல்லா இருக்கேடா. ஒளிஞ்சு ஒளிஞ்சு லவ் பண்ணுவாங்க 90's கிட்ஸ். 2K கிட்ஸ் தெரியல, 2K கிட்லாம் எல்லாரும் ஓபனா பண்ணுவாங்க. இது நடுவில் வந்த பெஸ்ட் வந்து இருக்கானுங்க, அணுத்தலாம் தாங்க முடியாது. அது என்ன கேட்டகிரினே தெரியாது இது வரைக்கும். இந்த ஏரியாவில் அங்க இருக்கா அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். பெஸ்டி எங்க கேட்டாலும் என் பெஸ்டி, ஐவனாலும் பெஸ்டி. அப்ப லவ் பண்ற எதுக்கு இருக்கா? நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார். இப்ப கூட சீனும் இங்கதான் இருக்கான். அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்னு உனக்கு சந்தேகம் வரலாம். நானும் அவனும் ஒன்னா படிச்சிட்டு இருக்கோம். எத்தனை பொண்ணு லவ் பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணாங்க? பாய் பெஸ்டி வந்து போல அவனால சண்டை வந்து எனக்கு அவன் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ 90's லவ் அப்படிங்கும் போது ஏதோ போச்சு அப்படின்னு இல்ல, சோ என்ன மாதிரி போச்சு? அவங்க காதல் வந்து எதுல முடியும்? அவங்களாம் ஒருத்தர் லவ் பண்ணா ஒருத்தரையா கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஆபீஸ் போன ஆபீஸ் ரெண்டு பேர் லவ் பண்ணா, இந்த ஆபீஸ் இப்ப ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஒரு ஆபீஸ் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் போகுது. நாங்களாம் கேள்விப்பட்டது என்ன, 90's லவ்ல ஒரு பொண்ணை தொடர்றதுக்கே கூச்சப்படுறோம் பொதுவா கேக்குறேன் தெரிஞ்சவருக்கும் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு கைய டச் பண்றதே பயப்படுவானுங்க, அதான் லவ். அந்த பொண்ணோட உரிமை இல்லாம அந்த பொண்ணோட நெகத்தை கூட தொடக்கூடாது இல்ல, ஆனா 2K கிடையாது தொட்டு விருது அப்படி பண்றது, அதான் லவ்ன்றது. சூசைடுன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா இருந்த காலம் வந்து 90's காதல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காதல்ல பிரேக்அப் நாளே வந்து பாத்தீங்கன்னா மர்டர்ன்ற லெவலுக்கு வந்து மாறி போச்சு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து முட்டாள்தனம் இருக்கு. லவ்ன்றது ஃபெயிலியர் ஆகாது, சரிங்களா? லவ் இருக்கும், லவ் பண்றவங்களும் அந்த பொண்ணும் பையனும் அவங்கதான் ஃபெயிலியர் ஆவாங்க. லவ் ஃபெயிலியர் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சூசைட் பண்றது பண்ண முட்டாள்தனமான விஷயம் இதெல்லாம். நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட்ல இருக்கா? இல்ல. என்னாச்சு? பிரேக்அப் ஆயிடுச்சு. எதனால? எதனாலாம் சூழ்நிலை சரியில்லை. யாரோட சூழ்நிலை சரியில்லை? ரெண்டு பேரும் குடும்ப சூழ்நிலை சரியில்லை. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியாச்சு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டீங்க? ஆமா, மேரேஜ் பண்ணி லவ் ஃபெயிலியர். மேரேஜ் பண்ணி லவ் ஃபெயிலியர்னா என்ன? பிரிஞ்சிட்டீங்களா? பிரிஞ்சிட்டோம்.
குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதால பிரிஞ்சாச்சு. ஓகே, என்ன காரணம் சொல்றாங்க? பொதுவா வந்து பெண்கள் வந்து பிரேக்அப்க்கு என்னென்ன காரணம் சொல்றாங்க? ஒரே ரீசன், பணம், பியூர் லவ் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. பணம் இருக்கா நல்லபடியா இருப்பாங்க அவ்வளவுதான், பணம் இல்லையா நாவே ரெட்டை சுத்துவாங்க அவ்வளவுதான். நீங்க அரவிந்த்ங்கிற பேர்ல நான் காலையில இருந்து ஒரு கடுப்புல இருக்கேன், தேவையில்லாம வராத.